வணக்கம். சாண்டில்யனின் ராஜமுத்திரை, பாகம் 2, அத்தியாயம் 45. அதிகார பீடத்தில் பரதப்பட்டன். நீண்ட நேரம் சிந்தனை வசப்பட்டு மௌனம் சாதித்த பிறகு தனது போர் திட்டத்தை விவரிக்க முற்பட்ட குருநாதனின் சின்னஞ்சிறு தீட்சண்யமான கண்கள் மந்திர ஆலோசனை சபையில் கூடியிருந்த யாரையுமே பார்க்கவில்லை. வெறித்து எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த கண்கள் அடுத்து வர இருந்த யுத்த பூமியையே பார்ப்பது போல இருந்தன. உதடுகள் சொப்பனத்தில் இருப்பவன் உதடுகளைப் போல அசைந்து சொற்களை உதிர்த்தன. அப்படி உதிர்க்கப்பட்ட சொற்களில் உறுதியும் ஒரு அழுத்தமும் எடுத்ததை சாதிக்க வல்லவனின் திட்டமும் கூட காணப்பட்டன. சிந்தனையால் வெறித்த கண்கள், உணர்ச்சியால் சிவந்த முகம், உறுதியால் திறந்த உதடுகள், இவற்றிலிருந்து பிறந்த திட்டத்தை விளங்கிய சொற்கள் மெல்ல மெல்ல ஆரம்பத்தில் உதிர்ந்தாலும் நிமிடங்கள் ஓட ஓட அதிவேகத்தை பெற்றன. பரதப்பட்டன் சொன்னான், இந்த சபையில் நான் இருக்க தகுதியற்றவன் என்பதை உணர்கிறேன். இங்கு இருக்க வேண்டியவர்கள் மந்திரிகள், பிரதானிகள், படைத்தலைவர்கள் ஆகிய போர் நுணுக்கம் தெரிந்தவர்கள். போர் அனுபவம் உள்ளவர்களுக்கே ஏற்பட்டது. போர் மந்திர ஆலோசனை சபை. ஆனால் எத்தகைய அறிவும் தர்மத்துக்கு உட்பட்டது. அந்த தர்மம் நம்மிடமில்லை. பாண்டியன் குமரியை குணர்ந்ததற்கும் முத்தை அள்ளி வந்ததற்கும் மன்னன் கூறும் காரணங்களை நான் ஒப்பவில்லை. சத்திரியர்களுக்கு கந்தர்வ ராட்சச விவாகங்களை சாத்திரம் அனுமதிப்பது உண்மை. ஆனால் எந்த நிலையில் அவை நடைபெறலாம் என்ற நிபந்தனைகளையும் சாத்திரம் கூறியிருக்கிறது. இஷ்டம் இல்லாத பெண்ணை தூக்கிவர நிர்பந்திக்க சாத்திரம் இடம் கொடுக்கவில்லை. பாண்டியன் மீது படையெடுத்து நாடு பிடித்து சூறையாடி முத்துக்கோவிலை கைப்பற்றலாம். ஆனால் அதல்ல நாம் செய்தது. மன்னனை குறை கூற நான் இவற்றை சொல்லவில்லை. நாடு நலம் பெறவும் மன்னன் நீண்ட சிறப்பான ஆட்சி பெறவும் அறத்தின் அஸ்திவாரம் தேவை. போர் வெற்றிக்கும் அது அவசியம். அந்த அறத்தை முதலில் நாம் ஸ்தாபிக்க வேண்டும். பாண்டியன் மகள் சிறைவாசி அல்ல என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த உறுதியும், உறுதியால் முத்துக்குமரியின் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுதந்திரமும் நமக்கு அறத்தின் அஸ்திவாரத்தை தரும். அந்த அஸ்திவாரத்தில் நாம் போரை அமைப்போம். ஆகவே எனது முதல் ஏற்பாடு முத்துக்குமரியை என் ஆதரவில் வைத்துக் கொள்வது. இது தரும் பலம் அதிகம். முத்துக்குமரி இங்கு குருநாதனிடம் இருக்கிறாள் என்றால் அது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிந்தால் பாண்டியன் ஒற்றர்களுக்கு தெரியும். ஒற்றர்களுக்கு தெரிந்தால் பாண்டியனுக்கே தெரியும். பாண்டியனுக்கு பிறகு தூது அனுப்புவோம். இங்கு இடைமறித்தான் சேனாதிபதி. என்ன தூது? குருநாதன் அவனை ஏறெடுத்து பார்க்கவில்லை. வெறித்த பார்வை வெறித்தே இருக்க கூறினான். உன் மகளை நீ அழைத்து போகலாம். போரை நிறுத்தினால் கைவசம் இருக்கும் முத்து உன்னிடம் ஒப்படைக்கப்படும் என்று. அவன் போரை நிறுத்த இஷ்டப்படாவிட்டால், சேரமன்னன் சரணாகதியை எதிர்பார்த்தால் என்று எழுந்தது முதலமைச்சர் கேள்வி. அப்பொழுது கூறுவோம். கடைசி சேர வீரன் உயிருடன் இருக்கும் வரை சேர நாடு போர் புரியும் என்று. அது மட்டுமல்ல, பாண்டியன் பின்வாங்க அவசியம் வரும்போது அவன் படையில் கால்வாசி கூட பாக்கி இருக்காது என்றும் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, போரின் வித்து நீக்கப்பட்ட பின்பும், அதாவது முத்துக்குமரியை நாம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்ட பின்பும் அவன் போராட விரும்பினால் அவன் போர் வெறியன் என்பதை பரப்புவோம். பத்தினி தெய்வத்தின் நாடான இச்சேர நாடு இன்று முத்துக்குமரியின் கலவையும் சிறையிருத்தலையும் வெறுக்கிறது. அந்த சிறையிருப்பு இல்லை என்றால் முத்துக்குமரியை ஒப்படைக்க நாம் முற்பட்ட பின்பும் பாண்டிய நாட்டை அழிக்க எண்ணுகிறான் என்றால் இந்நாட்டு மக்கள் கொதித்து எழுவார்கள். அந்த பிரளய அக்னியிலிருந்து பாண்டியன் தப்ப முடியாது. மக்கள் ஆதரவுடன் இருக்கும் மன்னன் சக்தி அளவிட முடியாதது. ஆகையால் பாண்டியன் போரை விரும்பினால் நாம் அவனுக்கு போரை அளிப்போம். அவன் இதுவரை கண்டிராத போரை காணுவான். அவனை நாம் இந்த தலைநகரிலேயே சந்திப்போம் என்றான் பட்டன். ஏன் தலைநகரில்? வெளியே சென்று சந்தித்தால் என்ன என்று வினவினார் முதலமைச்சர். பரதப்பட்டன் பதில் சொன்னான், முதலமைச்சரே, பாண்டியனின் எரிபரந்தெடுத்தலுக்கு காரணம் அவன் பலவீனம். பெரிய படை அவனிடமில்லை. ஆகவே பயிர் பச்சிகளை எரித்து மக்களை இத்தலைநகருக்கு விரட்டி இங்கு கும்பலை அதிகரித்து நமது நடமாட்டத்தை நெருக்கி இன்னும் எரியம்புகளை வீசி ஊரை கொளுத்த பார்க்கிறான். அதை நாம் அனுமதிக்கப் போவதில்லை. முதலில் நமக்கு கிழக்கு மதிலுக்கு எதிரேயுள்ள காட்டுப்பகுதியின் முகப்பை அழித்துவிடப் போகிறோம். இதை கேட்டதும் சபையினர் திக்பிரமையடைந்தார்கள். சிலர் ஆட்சேப குரலும் கிளப்பினார்கள். தவறு, தவறு, பெருந்தவறு என்று கூவினார் ஒரு மந்திரி. நமது முக்கிய அரணை அழிப்பது எதிரிக்கு வரவேற்பு அளிப்பதாகும் என்றார் இன்னொரு மந்திரி. குருநாதன் தனது கண்களை அவர்கள் மீது திருப்பினான். ஆனால் பதில் சொல்லவில்லை. பதில் சொல்ல துவங்கும் முன்பு சேனாதிபதி முந்திக்கொண்டு, காட்டை நம் அழிக்காத காரணம்? குருநாதருக்கு புரியவில்லை. அவர் போர் பழக்கம் இல்லாதவர் அல்லவா என்றான். குருநாதர் இதழ்கள் இகழ்ச்சியால் மடிந்தன. போர் பழக்கமுள்ள உமது காரணத்தை நான் அறியலாமா என்று வினவினான். அறியலாம். தமிழகத்தில் கோட்டைகளின் முகப்பில் காடுகளை வைத்திருப்பதற்கு காரணம் எதிரியின் ஆயுத வண்டிகள் கோட்டையை அணுக முடியாதிருப்பதற்காக. நெருக்கமாக மரங்கள் இருக்கும் பகுதியில்
ஆயுத வண்டிகள் நுழையவே முடியாது. ஆகவே கோட்டைகளை தாக்க முயலும் எதிரியின் புறவிப்படையும் காலாட்படையும் மட்டுமே கோட்டையிடம் வரும். அவற்றை கோட்டை மீதுள்ள விட்கூடங்கள் சமாளிக்கும். இந்த பாதுகாப்பு இல்லையேல் பெரும் ஆயுத வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்தி எதிரி தூரத்திலிருந்தே நம் மீது ஆயுத மழை பொழிவான் என்று கூறிய சேனாதிபதி மந்தகாசம் செய்தான். அப்படியா என்ற குருநாதன் கேள்வியில் இகழ்ச்சி பெரிதும் ஒழித்தது. ஆம் என்றான் சேனாதிபதி மிடுக்குடன். எதிரியிடம் ஆயுத வண்டிகள் அதிகமா என்று வினவினான் பட்டன். சேனாதிபதி சற்று நிதானித்துவிட்டு சொன்னான், அதிகமில்லை, அவர்கள் படையே சிறியதுதானே. அப்படி ஆயுத வண்டிகள் அதிகமில்லை என்றால் அவற்றை தடை செய்ய காடுகள் எதற்கு என்று வினவினான் பரதப்பட்டன். சேனாதிபதியின் பதில் பட்டென்று வந்தது. இந்த ஒரு எதிரியை மட்டும் எதிர்பார்த்து அரண்கள் தீர்மானிக்கப்படவில்லை என்றான் சேனாதிபதி. இப்பொழுது தலைநகரை தாக்க வரும் எதிரியை சமாளிப்போமா, அல்லது இனிமேல் என்றாவது வரக்கூடிய எதிரிக்கு திட்டம் தயாரிப்போமா என்று வினவினான் பரதப்பட்டன். இதற்கு சேனாதிபதி உடனடியாக பதில் சொல்லாமல் தயங்கினான். பரதப்பட்டனே கூறினான், இன்று நகரை நோக்கி மிக தந்திரசாலியான எதிரி வருகிறான். அவனிடம் ஆயுத வண்டிகள் இல்லை, படையும் சிறியதுதான், ஆனால் திறமையான படை. அவர்கள் போர் தந்திரத்தால் கோட்டாற்றுக்கரை என்ன ஆயிற்றென்று தெரியவில்லை. போர்க்கப்பல்கள் 10 எரிந்துவிட்டன. அவன் படை தங்கு தடையின்றி நகரை நோக்கி வருகிறது. ஆகவே காட்டை கட்டிக்கொண்டு நாம் திண்டாடுவதில் பயனில்லை. தவிர காடு முழுமையும் அழிக்கும்படி நான் கூறவில்லை. முகப்பு பகுதியை மட்டும் அழித்துவிட்டால் கோட்டை சுவருக்கும் காட்டுக்கும் இடையே திறந்த வெளி ஏற்படும். எதிரி மறைந்து நின்று ஏரியம்புகளை வீச முடியாத நிலையில் காடு இருக்கும். ஆகவே எதிரிப்படை திறந்த வெளிக்கு வந்தே கோட்டை மீது எரியம்புகளையும் வேல்களையும் வீச முடியும். எதிரிப்படை திறந்த வெளிக்குள் நுழைந்த உடனேயே நமது கோட்டை சுவர் இயந்திரங்கள் இயங்கும். வேல்களும் அம்புகளும் எதிரிப்படையின் மீது புயலென பாயும். புறவிகள் மாண்டு விழும். வீரர்கள் கோட்டையை நெருங்கும் முன்பு மடிந்து விடுவார்கள். நமக்கு கோட்டை சுவரின் மறைவு பாதுகாப்பு, எதிரிக்கு காட்டு முகப்பின் மறைவு பாதுகாப்பு. அந்த மறைவை அழித்துவிட்டால் எதிரி மறைந்து நின்று போர் செய்ய முடியாது. பகிரங்கத்தில் போர் செய்ய அவனிடம் படைபலம் கிடையாது. நாம் மறைந்து நின்று போரிடலாம். நமது படைபலமும் மிக அதிகம். இதை கேட்ட சபையினர் திக்பிரமை கொண்டனர். பரதப்பட்டனின் நுண்ணிய போர் அறிவு அவர்களை திகைக்க வைத்தது. மன்னன் விழிகள் மகிழ்ச்சியால் மலர்ந்தன. சேனாதிபதி வாயை பிளந்தான் வியப்பின் மிகுதியால். இவை எதையுமே கவனிக்காமல் பரதப்பட்டன் மேலும் சொன்னான், இப்படி தலைநகரின் கிழக்கு பகுதியில் எதிரியின் வசதியை நீக்கிவிடுவோம். அவன் ஒருவேளை கடற்புறத்தில் வர முயலலாம். அதையும் நாம் தடை செய்வோம். இங்கிடைமறித்த கடற்படை தளபதி, எதிரியிடம் கடற்படை ஏது கடற்புறத்தில் வர என்று வினவினான். எதிரி மலைப்புறமாக வந்திருப்பதால் அவர்கள் கடற்படை இங்கு வரவில்லை என்பதை இந்த நகரத்தில் குழந்தைகள் கூட அறியும். கடற்புறம் என்று சொன்னது தலைநகரின் மேற்கு புறத்தை சொன்னேன் என்றான் குருநாதன். மேற்கு புறத்தில் பாதை ஒன்று கடலோரம் இருக்கிறது. அந்த வழியில் வரக்கூடிய படை கோட்டாற்றுக்கரையில் உள்ள வீரபாண்டியன் படைதான். வீரபாண்டியன் படை சரியாக இருந்தால் கொல்லம் துறைமுகத்தை அடைந்து அங்கிருந்து கடலோரமாகவே வரலாம். ஆனால் அப்படை சரணடைந்து விட்டது என்றான் கடற்படை தலைவன். அது எப்படி அத்தனை திட்டமாக தெரியும் என்று வினவினான் குருநாதன். சிங்கனன் ஓலை, வீரபாண்டியன் ஒப்பந்தம் என்று துவங்கிய கடற்படை தலைவனை கை எசைத்து அடக்கிவிட்ட குருநாதன், அந்த கதையை நாம் கேட்டுவிட்டோம். ஓலை கொண்டு வந்து ஓடிவிட்ட தூதர்கள் செய்கையும் அதையடுத்து நமது போர்க்கப்பல்கள் எரிந்த நிகழ்ச்சியும் வீரபாண்டியன் சரணாகதியை நிரூபிக்கவில்லை. கோட்டாற்றுக்கரை பற்றி நமக்கு சரியான தகவல் கிடைக்கும் வரை அது பிடிபடவில்லை என்று வைத்துக் கொண்டு திட்டம் வகுப்போம். பிடிப்பட்டிருந்தாலும் எதுவும் நஷ்டமில்லை. மேல் திசையில் நமது எச்சரிக்கை அனாவசியமாக இருக்கலாம். அனாவசிய அலட்சியத்தை விட அனாவசிய எச்சரிக்கை நல்லது என்ற குருநாதன், ஆகவே நமது துறைமுகத்தை விட்டு கடற்படை நகர வேண்டாம். எல்லா போர்க்கப்பல்களும் வரிசையாக அரண் அமைத்து நிற்கட்டும். தவிர இனிமேல் பாண்டியன் எரிபறந்தெடுத்தலால் வெளியிலிருந்து வரும் கிராம மக்களையும் நகரத்தை விட்டு தெற்குப்புற கிராமங்களுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் கூறினான். சேனாதிபதியின் வியப்பு எல்லை கடந்தது. என்ன என்ன சொன்னீர்கள் என்று வினவினான் அவன். மக்களை தெற்கு கிராமங்களுக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொன்னேன் என்றான் பரதப்பட்டன் தெளிவாக. வேறெங்கே அனுப்புவது? நகரத்தில் கும்பலை அதிகரிப்பதா என்று சீறினான் சேனாதிபதி. நகரத்துக்குள் வந்ததும் மக்களை கடற்கரையோரம் அனுப்புங்கள். அப்படியே கடற்கரையோரமாக வடக்கு நோக்கி செல்லும் பாதைகளில் நிரப்புங்கள். சுந்தரபாண்டியன் எரிபறந்த இடத்தலால் நகரத்தின் கிழக்கு வாசல் வழியாக மலைப்பாதை மூலம் வரும் மக்கள் கூட்டம் மேற்கு வாசலுக்கு சென்று மறுபடியும் வடக்கு நோக்கி கடலோர பாதையில் நிரம்பும். அப்படி நிரம்பினால் கோட்டாற்றுக்கரையிலிருந்து கடற்கரையோரம் வரக்கூடிய வீரபாண்டியன் படைக்கு மக்கள் கூட்டம் பெரும் இடைஞ்சலாக இருக்கும்.
படை வேகமாக வர முடியாது. ஆகவே சுந்தரபாண்டியன் அனுப்பும் மக்கள் கூட்டத்தை அவன் தம்பிக்கு இடைஞ்சலாக திருப்புவது அனுகூலம் என்றான் குருநாதன். நன்று நன்று என்று கொண்டாடினார் முதலமைச்சர். மன்னனும் பாராட்டுதலுக்கு அறிகுறியாக தலையசைத்தான். பரதப்பட்டன் மேலும் சொன்னான், இப்படி இருபுறத்திலும் எதிரிக்கு மிக பாதகமான நிலையை பரதப்பட்டனை உபயோகப்படுத்திக் கொண்டு சமயத்தில் அவன் அதிகாரத்தை கத்தரித்துவிடவும் முடிவு கட்டினான் மன்னன். ஆனால் அந்த எண்ணத்தை யாரிடமும் வெளியிடவில்லை அவன். அன்று மாலை சேனாதிபதி மன்னனை சைன அறையில் சந்தித்த போது மன்னன் முறுவலுடன் அவனை வரவேற்றான். சேனாதிபதியின் முகத்தில் முறுவல் இல்லை, முகத்திலும் சந்துஷ்டி இல்லை. வேதனை நிரம்பிக் கிடந்த முகத்துடன் மன்னனுக்கு தலை வணங்கிய சேனாதிபதி படபடப்புடன் பேசினான். இன்று பிற்பகலில் குருநாதர் தமது அறைக்கு என்னையும் கடற்படை தலைவரையும் அழைத்து பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். முதலமைச்சருக்கும் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரண காலத்தில் மன்னர் இட வேண்டிய உத்தரவுகள் அவை என்ற சேனாதிபதியை வியப்பை கக்கும் விழிகளுடன் பார்த்தான் வீரரவி. ஆனால் சேனாதிபதி முகத்தில் வியப்பு ஏதுமில்லை, வெறுப்பிருந்தது. உத்தரவுகளும் விபரீதமாக இருக்கின்றன. கோட்டை மீது விட்புரைகளை ஏற்றுவதோடு கடற்படை மீதும் விட்புரைகளை ஏற்றும் பழக்கமில்லை என்று கடற்படை தலைவர் எதிர்த்தும் குருநாதர் கேட்கவில்லை. கடற்படையோரம் அனுப்பச் சொன்ன கிராம மக்களுக்கும் போர்க்களங்களை கொடுக்க சொல்லியிருக்கிறார். போர் பயிற்சி இல்லாத சாதாரண மக்களிடம் ஆயுதங்கள் கொடுப்பதன் பொருள் எனக்கு புரியவில்லை என்று கூறிய சேனாதிபதி, மன்னவா, இன்னொரு விஷயமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட முதலமைச்சருக்கு இடப்பட்டிருக்கும் உத்தரவு மிக விபரீதம் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான். அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த முதலமைச்சர் முகம் பார்க்க தகாததாக இருந்தது. முதலமைச்சர் கவிழ்ந்த தலையுடன் தனக்கு கிடைத்த உத்தரவை தெரிவித்தார். மக்கள் சாதாரண காலத்தில் நடமாடுவது போல் நடமாடவும் கலை களியாட்டங்களை தடையின்றி நடத்தவும் அனுமதிக்க உத்தரவிட்டிருக்கிறார் குருநாதர் என்றார் முதலமைச்சர் ரத்ன சுருக்கமாக. இப்படி சேனாதிபதிக்கும் முதலமைச்சருக்கும் அடுக்கிய விபரீத உத்தரவுகளை கேட்ட மன்னன் நீண்ட நேரம் சிந்தனையில் இறங்கினான். முடிவில், குருநாதர் உத்தரவுகளை நிறைவேற்றுங்கள் என்று எதிரே நின்ற இருவருக்கும் பணித்தான். குருநாதர் உத்தரவுகளை சேனாதிபதியும் முதலமைச்சரும் நிறைவேற்ற விரும்பவில்லை என்பதை உணர்ந்த மன்னன் மனம் ஆறுதல் அடைந்தது. வெகு சீக்கிரம் இந்த வெறுப்பு மக்களிடையேயும் பரவும் என்று அவன் உணர்ந்திருந்ததால் அந்த வெறுப்பை காரணமாக கொண்டு குருநாதனை அழித்து விடலாம் என்று மன்னன் உள்ளூர தீர்மானித்துக் கொண்டான். அந்த இரண்டு நாட்களில் குருநாதன் யாரும் விரும்பாத உத்தரவுகளை ஒன்றின் பின் ஒன்றாக பிறப்பித்தான். அந்த உத்தரவுகளின் விளைவாக பரளிமாநகர் மக்கள் பெரும் சுதந்திரத்துடன் உலாவ முற்பட்டார்கள். படைத்தலைவன் உத்தரவின் காரணமாக இரவில் முதல் ஜாமத்துடன் மூடப்பட்ட கடைவீதி பழையபடி இரவு முழுவதும் திறந்து கிடந்தது. கேளிக்கை கூடங்களில் சதங்கைகள் ஒலித்தன. பரளிமாநகர் போர்க்கோளம் எழுந்து விழாக்கோளம் கொண்டது. இதை முதலமைச்சர் பட்டனிடம் பிரஸ்தாபித்த போது, உண்மையில் இது விழாக்கோளம்தான், பரளிமாநகர் எதிரியிடம் விழாக்கோளம் என்று சாதுரியமாக பேசினான். குருநாதன் சாதுரியத்தை முதலமைச்சர் ரசிக்கவில்லை. பெரும் குழப்பமும் அச்சமும் அவர் உள்ளத்தை ஆட்கொண்டிருந்தன. சேனாதிபதியும் குழம்பினான் நகர நிலை கண்டு. அவர்கள் மட்டுமல்ல குழம்பியது. உத்தரவுகள் பலனளிக்க தொடங்கிய மூன்றாவது நாள் இரவில் கேளிக்கை மண்டபம் ஒன்றில் தூணில் சாய்ந்து கொண்டிருந்த வேறு ஒருவனும் குழம்பினான். இது எனக்கு அடியோடு புரியவில்லை என்ற சொற்களையும் முதிர்த்தான் பக்கத்திலிருந்த ஒரு பெண்ணிடம். அத்தியாயம் 45. இரவில் எழுந்த ஒளி. பரளிமா நகரின் பிரதான கேளிக்கை மண்டபம் அல்லது நகர எல்லைகளில் காட்டுவாசிகளும் நகரவாசிகளும் கலந்து ஆடல் பாடல் கூத்து இவற்றைக் கண்டு ரசிக்கும் சிறிய கூடங்களில் ஒன்றுதானது. இருப்பினும் அந்த கேளிக்கை கூடத்தின் ஆடலரங்கு சம்பிரதாயத்துக்கு சிறிதும் மாறுபடாமலும் மிக சிறப்பாகவும் அமைந்திருந்தது. நடனம் ஆடுபவர் புகவும் வெளிவரவும் வாயில்கள் உடையதாய் நால்வகை வர்ணராகிய வச்சிரதேவன், வச்சிரதந்தன், வருணன், இரத்தகேசுரன் ஆகிய பூதருடைய தூண்கள் பெற்றதாய் நிலைவிளக்குகள் உளதாய் இடத்தூணிடத்தே உருவத்திரையாகிய ஒருமுக எழுநியும் இரண்டு வளத்தூண்களெடுத்தும் உருவத்திரையாகிய ஒருமுக எழுநியும் மேற்கட்டு திரையாகிய காத்து வரல் எழுநியும் சித்திர விதானமுடையதாய் சந்திரன், குரு, அங்காரக்கரை அதி தேவதைகளாக பெற்ற வெண்மை, பொன்மை, செம்மை எனும் முத்து மாலைகள் தொங்க விட்டதாய் அமைந்திருந்த அந்த கேளிக்கை மண்டபம் கண்களுக்கு பெரு விருந்தாக காட்சியளித்தது. அந்த சிறு கேளிக்கை மண்டபத்தின் சிறப்பை காணும் எந்த புது மனிதனும் சேர நாட்டு செல்வ வளமும் கலை வளமும் எத்தனை சிறப்பு வாய்ந்தவை என்பதை புரிந்து கொள்வான். நகர எல்லையின் சிறு கூடத்துக்கே இந்த சிறப்பு உண்டதென்றால் மற்ற பெரும் கூடங்களும் அரண்மனை ஆடல் அரங்கும் எப்படி இருக்கும் என்று நினைத்து பிரமை கொள்வான். அத்தகைய பிரமையை அன்று அளித்தது ஆடல் அரங்கு மட்டுமல்ல, அன்று அந்த அரங்கில் நடந்த ஆட்சியர் குறவையும் பிரமிக்கத்தக்கதாகவே இருந்தது. மலையாழத்தின் வளவளத்து மீனியுள்ள
அழகு பைங்கிளிகள் எழுவர் கைகோத்து கண்ணன் பின்னையை மாலையிட்ட வீர கூத்தாடினார்கள். முதலில் ஆடல் மாதிரை வரிசையாக நிறுத்தி அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள். மாயவன் என்றாள் குரல், விரல் வெள்ளை ஆயவன் என்றாள் இலி தன்னை, ஆய்மகள் பின்னையாம் என்றாள் ஓர் துத்தை, மற்றையல் முன்னையாம் என்றாள் முறை. குரலை என்பால் ஒருத்தி தன்னை மாயவனான கருமை நிற கண்ணனாகவும், இலி என்று இன்னொருத்தி தன்னை வெள்ளை நிறுத்தவனான பலராமனாகவும், துத்தை என்பவள் பின்னணையாகவும், மற்றவர்கள் கண்ணன் காலத்திலிருந்த ஆயர்குல மாதராகவும் அறிமுகப்படுத்திக் கொண்ட பின் முறைப்படி கூத்து துவங்கியது. இசைக்கருவிகள் முழங்கின. குரல் மந்தமாக, இலி சமனாக, வரன் முறையே துத்தம் வழியா உரநிலா மந்தம் விளறி பிடிப்பாள். அவள் நட்பின் பின்றைய பாட்டெடுப்பாள். இப்படி மாயவனானவன் குரல் மந்தசுரமாகவும், இலி என்பவள் சமசுரமாகவும், துத்தை ஸ்தானத்திலிருந்தவளின் குரல் வல்லொலியாகவும் ஒலித்தன. இப்படி பாத்திரத்துக்கு ஏற்ப குரலும் ஸ்ருதியும் அமைத்து பாடவும், பாட்டிற்கேற்ப ஆடவும் துவங்கிய அவர்கள் ஆடலழகிகள் காற்சலங்கைகள் வெகு சீக்கிர மண்டபத்தில் கம்பீரமாகவும் இன்பமாகவும் ஒலித்தன. இசைக்கருவிகளுடன் இணைந்து ஒலித்த அந்த சதங்கை ஒலிகளும் வேடத்துக்கு தகுந்தபடி சுருதி பிடித்து மந்திரத்திலும் ஸ்தாயிலும் பாடிய குரல் ஓசையும் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளின் சரசர ஒலிகளும் அந்த மண்டபத்தில் மட்டுமன்றி அங்கு குழுமியிருந்த மக்கள் இதயத்திலும் ஒலிக்கவே மக்கள் மெய்மறந்து குரவை கூத்தை பார்த்தார்கள். கைகோர்த்து மெய்மறந்து ஆடிய அந்த அழகு மாதர் எழுவர் மறைத்திரை ஏதும் இல்லாது போயினும் நின்ற இடத்திலேயே பிரிந்தும் கூடியும் கண்ணன் நப்பின்னியின் காதல் கதையை இசைத்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். அங்கு மண்டபத்தில் ஆயர்பாடியே வந்திருந்தது. பார்க்க வந்தவர்கள் கூட ஆயர்களாகவும் ஆட்சியர்களாகவும் மாறி ஆர்ப்பரித்தார்கள். சில நாள்களாக இத்தகைய களியாட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தமையால் இன்று ஆடியவர்களிடமும் வெறியிருந்தது, பார்த்தவர்களிடமும் வெறியிருந்தது. ஆடியவர்கள் சுவானுபாவமும் பார்த்தவர்கள் அனுபவமாக சேர்ந்து பெருமயக்கமும் கலைவெறியும் அந்த கேளிக்கை மண்டபத்தில் நிரம்பி கிடந்தது. இத்தனை இன்பத்திலும் ஈடுபடாமல் இருவர் மட்டும் இருந்தனர். அந்த இருவரில் ஆண்மகனானவன் மண்டபத்தில் கடை தூணின் ஒரு பகுதியில் சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் பக்கத்திலிருந்த பெண் அவன் இருந்த இடத்திலிருந்து 10 விரட்கடியை தள்ளி உட்கார்ந்திருந்ததால் அவளுடன் அந்த ஆண்மகன் சர்வ சகஜமாக பேச முடிந்தது. குறவைக்குத்தின் ஆரவாரத்தில் இசை எழுப்பிய மயக்கத்தில் நடனம் கிளப்பிய உள்ள கிளர்ச்சியில் அவ்விருவரையும் யாரும் கவனிக்க சந்தர்ப்பம் இல்லாது போயிற்று. அந்த வாலிபன் கண்கள் கூத்தை பார்க்க மறுத்தன. புத்தி கூத்தின் கதையை சிந்திக்க மறுத்தது. சித்தத்தில் விளைந்த பெரும் கவலை அவன் முதலில் விரிந்து கிடந்தது. இது எனக்கு அடியோடு புரியவில்லை என்ற சொற்கள் அவன் வாயிலிருந்து குழப்பத்துடனும் கவலையுடனும் உதிர்ந்தன. பக்கத்திலிருந்த யுவதியும் தன் அழகிய கண்களை குழப்பத்துடன் அவன் மீது திருப்பினாள். எனக்கும் புரியவில்லை என்றாள் அவள். வாலிபன் சிறிது நேரம் ஏதோ சிந்தித்தான். பிறகு கேட்டான், நீ அரண்மனையில்தானே இருக்கிறாய்? ஆம் என்றாள் அந்த அழகி. நீ இங்கு வந்து போக சுதந்திரம் இருப்பது உனக்கு வியப்பாக இல்லையா என்று அவன் மீண்டும் வினவினான். வியப்பாகத்தான் இருக்கிறது. நான் அரண்மனையை விட்டு வெளியே போவதையோ வருவதையோ யாரும் தடுப்பதில்லை என்று அவள் கூறினாள். இது விசித்திரமாக இல்லையா என்று கேட்டான் வாலிபன். இங்கு நடக்கும் கூத்தை விட விசித்திரமில்லை என்று அவள். போர் நகரத்தை நெருங்கிவிட்டது. இருக்கிற போர் சன்னத்தையும் தளர்த்தி நகரத்தில் கேளிக்கையும் கூத்தும் நடக்க அனுமதிப்பதை விட அரண்மனை பணிப்பெண்ணை வெளியே போக விடுவது பெரிய அனர்த்தமா என்று வினவவும் செய்தாள். விசித்திரம், பெரு விசித்திரம் என்ற வாலிபன் உதடுகள் இத்தனையும் குருநாதர் ஏற்பாடுதானே என்று வினவினான். ஆம். இன்னும் என்ன செய்கிறார் குருநாதர் என்ற வாலிபன் மீண்டும் யோசனையில் இறங்கினான். மறுபடியும் கேட்டான், இத்தனைக்கும் சேர மன்னன் ஒப்புக்கொண்டிருக்கிறானா? ஆம், கடற்படை தலைவர் சேனாதிபதி அமைச்சர்கள் எல்லோருமே அவர் சொற்படி கேட்கிறார்கள் என்றாள் அந்த யுவதி. அந்த எல்லோரும் நகர பாதுகாப்பை உடைத்துவிட தீர்மானித்திருக்கிறார்களா என்று வினவினான் அந்த வாலிபன். அவர்கள் நடவடிக்கையிலிருந்து அப்படித்தான் தெரிகிறது என்றாள் அவள். இந்த நிலையில் பாண்டி மன்னருக்கு என்ன செய்தி அனுப்ப முடியும் என்று எனக்கு விளங்கவில்லை குறிஞ்சி. நகரம் பாதுகாப்பு இழந்து கோலாகலத்தில் கிடக்கிறது. தாக்குங்கள் என்று செய்தி அனுப்புவதா? எனக்கு ஏதும் புரியவில்லை என்று சொல்லி அனுப்புவதா? இங்கு நடக்கும் சகலமும் அறிவுக்கு புறம்பாக இருக்கிறதே என்று அவன் மெல்லச் சொன்னான். அறிவுக்கு புறம்பானது மட்டுமல்ல என்றாள் அந்த யுவதி. வேறென்ன? நேற்றிலிருந்து கிழக்கு கோட்டை சுவருக்கு எதிரிலுள்ள காட்டு முகப்பு மரங்கள் வெட்டப்படுகின்றன என்று பதில் கூறினாள் அவள். மீண்டும் திகைத்தான் அவன். நான் இருக்கும் மறைவிடத்திலிருந்து என்னால் ஏதும் அறிய முடியவில்லை. கோட்டையின் இயற்கை அரணான காடு ஏன் அழிக்கப்படுகிறது? இதை சாதாரணமாக நீயே விசாரித்திருக்கலாமே என்று கேட்டான் வாலிபன். குருநாதரையே கேட்டேன் என்றாள் அவள். என்ன சொன்னார் அவர்? அரணை அழித்தால்தான்
போர் நோக்கம் சேர மன்னனுக்கு இல்லை என்பது பாண்டிய மன்னருக்கு தெரியுமாம். தெரிந்து பாண்டிய மன்னன் என்ன செய்வாராம்? சமாதானத்தை நாடுவாராம். அவர் மகளை சிறை எடுத்தவனிடமா? அதையும் கேட்டேன். அதற்கு என்ன பதில் கூறினார் குருநாதர்? இப்போதுதான் பாண்டிய மகள் சிறையில் இல்லையே என்றார். முத்துக்களவை பற்றி என்ன சொன்னார்? பாண்டிய மன்னர் மகள் கிடைத்தால் போதும் என்று போரை நிறுத்தி விடுவார் என்று எதிர்பார்க்கிறாரா? எதிர்பார்க்கவில்லையாம். பாண்டியன் புத்திசாலியானால் போரை நிறுத்தி தன்னிடம் வந்து அது பற்றி நேரில் பேசுவான் என்கிறார். வாலிபன் மேலும் குழம்பினான். குறிஞ்சி, நீ என்னை மேலும் மேலும் குழப்புகிறாய் என்று கூறினான் அழுப்புடன். குழப்புவது நான் அல்ல, குருநாதர் என்று மறுமொழி கூறிய குறிஞ்சி கேட்டால் அந்த வாலிபனிடம், உங்களை சரணடைய சொல்லி 3 நாட்களாகிறதே, அதற்கு என்ன செய்யப் போகிறீர்கள்? நான் சரணடைந்தால் சிறையிலிருந்து இம்முறை மீள முடியாது. குருநாதர் சொல்வதை என் ஒருவன் விஷயத்தில் சேர மன்னன் கேட்க மாட்டான். அப்படியானால் சரணடைய உத்தேசம் இல்லையா? இல்லை என்றான் இந்திரபானு. குறிஞ்சி தன் குரலை அவசியத்துக்கு அதிகமாக தாழ்த்தினாள். குருநாதர் ஒரு முக்கிய விஷயம் சொன்னார் என்று கூறினாள் மிக ரகசியமாக. இந்திரபானு தன் கூறிய விழிகளை சரேல் என தூக்கினான். என்னது என்று வினவினான். உங்கள் முகம் உண்மையில் மிக அழகாம். அதை விகாரமாக்கியது அவர்தானாம். ஆம். அதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர அவரால் தான் முடியுமாம். ஆம். ஆகையால் முகத்தாசியால் நீங்கள் சரணடைவீர்களாம். இதை கேட்டு இந்திரபானு மெல்ல நகைத்தான். குருநாதர் இந்திரபானுவை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. முகத்தாசையல்ல, உயராசை கூட வீரபாண்டியனிடமிருந்து இந்திரபானுவை பிரிக்க முடியாது என்றான் அந்த சிரிப்புக்கு இடையே. அதை சொல்லிக் கொண்டிருக்கையில் திடீரென அவன் கண்கள் என்றும் இல்லாதபடி பளிச்சிட்டன. அவன் எதையோ உற்று கேட்பதை முகம் வலியுறுத்தியது. காதுகள் கேட்பது கேளிக்கையின் ஒலிகள் அல்ல, அதையும் மீறி எங்கோ ஒழித்த ஓர் ஓசை. அவன் குறிஞ்சியின் கையை அழுத்தி பிடித்துக் கொண்டான். வெளியே வா என்று அவளிடம் கூறிவிட்டு எழுந்து மெல்ல கூட்டத்தில் திக்குமுக்காடி வெளியே வந்தான். மண்டப வாயிலில் உற்று கேட்டான். அவன் பின்னால் வந்து நின்று கொண்ட குறிஞ்சியை நோக்கி, குறிஞ்சி உற்று கேள், உன் காதில் ஏதாவது விழுகிறதா? கேட்டது அவளுக்கும். இரவில் எழுந்த அந்த ஒளி இருவருக்கும் திக் பிரமையை அளித்தது. அத்தியாயம் 45-46 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.